பாருங்க இப்ப நம்ம ஒரு முறுக்கு தான் பாக்குறது இந்த முறுக்கு வந்து நல்லாவே இது வந்து உளுந்து முறுக்கு இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து உளுந்து குவாலிட்டி வந்து அதிக அரிசி வந்து கம்மி குவாலிட்டில போட்டு பண்ணா இது வந்து வாயில வச்சி கறியிற மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் மெதுவா இருக்கும் பாருங்க ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கறேன் இது நல்லா கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி पिस्ती पाली किला, और एंड राइट पाली क्या हुआ पोदो, पांगा और एंड राइट पिस्ती नला पाली भी आती, पानी लाखी लोगों की किला, बवंदी इधे, हम तानी से की किला मूड़ा பாருங்க இப்ப ஒரு விசில் வந்துருக்குது இன்னும் ஒரு மூணு விசில் வரட்டும் நல்ல கொலகொலம் என்னதளவு வர வரைக்கும் தெரியலையா உங்க குக்கர்ல எவ்வளவு விசில் வரணும் பார்த்து விட்டுக்காங்க நான் ஒரு நாலு விசில் ஓட்றோம் இப்ப ஆப் பண்ணியாச்சு இப்ப நாலு விசில் வந்தாச்சு இப்ப ஆப் பண்ணிக்கினோம் வெந்துதுன்னு பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்குது உதுருதுரா பாருங்க இந்த மாதிரி பாருங்க நல்ல நல்ல கிழங்கு மாதிரி நல்ல வெந்து வந்திருக்குதா இந்த மாதிரி வெந்து வந்திருக்குது இப்ப நாம வந்து மிக்ஸில இது நைஸா ஆட்டிக்கலாம் கொஞ்சம் கெட்டியா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஆட்டின வரலாம் இப்ப நான் ஆட்டி போறோம் பாருங்க இப்ப நாம ஆட்டின வந்தாச்சு பாருங்க இவ்வளவு கெட்டியா கொணும் பாருங்க இவ்வளவு கெட்டியா கொணும் நான் தண்ணி நிறைய சேத்தல ஒரு கொஞ்சம் தான் சேர்த்துக்கினோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படி கொஞ்சம் சேர்த்துக்கினோம் இது முஞ்சாலும் கொஞ்சம் வெதுவெதுப்பாவே போட்டு ஆட்டிக்காங்க அப்பதான் சூட்டு பதக்கும் சீக்கிரமா மையும் பாருங்க இது கெட்டியா கிடும் பார்த்தாலே தெரியும் கிளாஸ் எல்லாம் நம்ம ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துங்க இதுக்கு வந்து 1.5 கிளாஸ் அஸ்மா சேத்தனா போது இதுக்கு வந்து உளுந்து குவாலிட்டி ಜಾಸ್ತಿ இருந்தா முறுக்கு நல்ல டேஸ்டா வாயில வச்சோனே கறியும் சூப்பரா இருக்கும் இந்த முறுக்கு பாருங்க ஒரு கிளாஸ் பாருங்க இப்போ ஒரு 1/2 கிளாஸ் சேத்திங்க ஒரு 1.5 கிளாஸ் இது போது ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வச்சிங்கறோம் நீங்க பாத்து சேத்திக்கங்க உப்பு எவ்வளவுன்னு மாவுல அதுக்கு அப்புறமா ஓமம் வந்து அரை டீஸ்பூன் வச்சிங்கறோம் இதே வந்து இன்னும் நிக்கிலா கையில அப்பதான் வாசனையா இருக்கும் ஓமம் மட்டும் சேர்த்து இந்த முக்கிய செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து இதுல வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் டீஸ்பூன் பாருங்க இப்ப எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க இந்த முறுக்கு மெயினா வந்து டேஸ்ட் கொடுக்கிறது இந்த உளுத்தப்பருப்பு தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணி ஓடாமலே எல்லாமே நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு ஆனா இதுக்கு பத்தாது
நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும். தண்ணி சேர்த்து லைட்டா பேசி முறுக்கு பதத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க தண்ணி தெளிச்சி தெளிச்சி நம்ம பார்த்து தண்ணி தெளிச்சி நல்லா பிசைக்கணும். இந்த அளவு போதும், இதுக்கு மேல நம்ம சேர்த்துறது வேணாம். பாருங்க தண்ணி தெளிச்சி நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. முருக்காச்சில் போட்டு முறுக்கி எப்படி சொல்றதுன்னு பாக்கலாம். ஒரு கொஞ்சம் பிளேன் மாதிரி நெய் எடுத்து வச்சுன்னு இதுக்கு கொஞ்சம் தடவிக்கலாம். வேணுங்க நெய் தடவிக்கலாம். தடவிட்டு வச்சுன்னு இப்போ ஒரு பாண்டில் வச்சுக்கலாம். பாண்டில் வச்சுன்னு முறுக்கு பொறுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம். பாருங்க இந்த முறுக்கு வந்து அவ்வளவு நீ அண்ணன் குடிக்காது. பாருங்க இவ்வளவு அண்ணன் ஊட்டின போறேன் நானு. நல்லா காயிட்டும் மெதுவா இருக்கும். முட்டினாலே முடியும், நல்லா வாயில் வச்சோன்னே கறியும், நல்லா சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பாருங்க நான் உங்களுக்கு ஒன்று காட்டு எவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ மெதுவாக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன் நானு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக்குது பாருங்க. பாருங்க ஒன்று சாப்பிட்டு காட்டுவோம் வாங்க. நல்லா டேஸ்டாகவும் சூப்பராக்குது. நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க. பாருங்க இப்ப நான் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது. உங்களுக்கு தெரியுதா முறுக்கு இது வாயில வச்சோனே கறியும் தானே, நீங்க நம்புறீங்க தானே. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது, டேஸ்டும் சூப்பரா இருக்குது. நீங்களும் தீபாவளிக்கு செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் தீபாவளிக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.